हाय फ्रेंड्स, वेलकम बैक टू रेवा टेस्टी किचन। इनकी नम पाकपो रेसीपी पाती एग् मक्रोनी प्रयाणी पड़पर अद्कल वो कुर हीट पड़े कुछ धारा एण सेक वह पाती पट क्राबका मराठी मूक ब्रिंजल इतना सेत ना पुरी पुरी इतकूर नालू मीडियम सैज वंगयते नील वाक कट पड़ी एो सेटे ना वदक विटो नम्ब चेनल फर्स्ट टाइम पाक व्यूवर्सा नम्ब चेनल मरकाम सब्सक्राइब पाको अब ना उड़न पड़े वीडियोसा उ नोटिफिकेशनोड़ वो इंगय पाती ना सेवंजी समय ना इतकूट इंजीपू पेस्ट आड पड़े ना पच वास वरी ना वदक विटरल इतना वदंगे वह ना और मूणु मीडियम सैज तक कट पड़ी सेतुकेंोड़ सेतुटे इतक उपये नम्बर सेतुमें तक ना वदंगी वो अदा நம்ம பொதுவா மக்ரோனி பிரியாணி பண்ணோம்னா மக்ரோனியை தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலா எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு இது எல்லாத்தையுமே சேர்த்து விடுவோம். அது மாதிரி இல்லாமல் இனி கொஞ்சம் நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயே இந்த மக்ரோனி பிரியாணி செய்கிறதுனால டேஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாகவும் இருக்கும் இந்த மக்ரோனி பிரியாணி. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் கறி மசாலாத்தூள், இந்த சிக்கன் குழம்பு கறி மசாலாத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து விட்டு இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுருவோம். நீங்கள் இதில் வந்து சிக்கன் குழம்பு மிளகாத்தூள் போடுறப்ப வந்து அந்த பிரியாணி டேஸ்ட் நல்லா கிடைக்கும், அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தழையும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறதுனால அது பிரியாணி டேஸ்ட் லெவலில் கொண்டு வரும். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு, இது நல்லா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இப்போ வந்து நான் ஒரு மூணு பேர் அளவுக்கு வந்து இந்த மக்ரோனி எடுத்துருக்கேன். இதை நான் வாஷ் பண்ணல, அப்படியே தான் இதோடு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கைவிடாமல் இதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி கலந்து விடுறப்ப பார்த்திங்கன்னா அந்த மக்ரோனி வந்து குழையாமல் வரும். அதுக்காக தான் நீங்கள் இது மக்ரோனி உடனே ஆட் பண்ணணும், தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. அப்படி ஆட் பண்ணிங்கன்னா குழையிற தன்மை வந்துடும். இது மாதிரி ஒரு 2 நிமிஷம் போல் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுறோம். அந்த மசாலா எல்லாமே அந்த மக்ரோனியில் மிக்ஸ் ஆகணும். அதோடு இல்லாமல் அந்த மக்ரோனி வந்து அதுலேயே பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுணும். அந்த அளவுக்கு வந்து இதை நல்லா வறுத்து விடலாம். இப்போ இதில் நான் ஒரு 2.5 சொம்பு அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். இதுக்கு தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா அந்த மக்ரோனி வந்து மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். மூழ்கிட்டு கொஞ்சம் மேலே லைட்டாக தண்ணி தரும். நம்ம பிரியாணி அரிசி அளவுக்கு வைப்போம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு இருக்கணும். பிரியாணி அரிசி வந்து ஃபுல்லாக இருக்கும், தண்ணியோட அளவு வந்து கால் பாகம் அளவுக்கு, அந்த கரண்டியை நம்ம விடுறப்ப அந்த கால் பாகம் அளவுக்கு இருக்கணும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்கட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் இந்த வீடியோவோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட லிங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதி வர ஆரம்பிக்குது. இந்த டைமில் வந்து நான் ஒரு 3 முட்டையை இதோட உடச்சி ஊற்றிடுறேன். உங்களுக்கு அளவுக்கு ஏற்ப நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இந்த முட்டையை மிக்ஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை லைட்டாக அடி லைட்டாக கலந்து விட்டுருங்க. முட்டையை வந்து உடச்சி விடாமல் கலந்து விடணும். இந்த மாதிரி கலந்து விட்டு இப்போ வந்து நான் குக்கரை வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் 2 விசில் விடணும். லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் போல் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. தண்ணியோட அளவை காரணத்தை கொண்டும் குறைச்சிடாதீங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். தண்ணியோட அளவு அதிகமாக இருந்தாலும் நல்லா வெந்து வந்துடும். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பார்த்தா தண்ணி ஈரமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இதை ஆற விட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆகிடும். அவ்வளவுதான், ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான மக்ரோனி எக் பிரியாணி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.